அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெட் தேர்வர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். சில அப்டேட்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணி வச்சுருக்கிறவங்க எஸ்ஜிடி உங்களுக்காக செகண்ட் கிரேஜ் டீச்சர் போஸ்டிங் ரெடியாக இருக்குது. ஸோ அதனடியே உடனடியாக வந்து நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வரப்போகுது. நீங்கள் உங்களுடைய மதிப்பெண்கள்லாம் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ பாஸ் ஆகிட்டீங்க, சர்டிஃபிகேட் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. உடனடியாக இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது, எஸ்ஜிடி நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னதாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னதாகவே ஸ்டடி பிளான் போட்டு அந்த சிலபஸ் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ரிவிஷன் தான். ஸோ ரிவிஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ டெட் பேப்பர் 2 பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் ஷீட் வரணும், அதுக்கப்புறம் ஆன்சருக்கு பப்ளிஷ் பண்ணணும். அதன் பிறகு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் உங்களால் வந்து கன்ஃபார்மே பண்ண முடியும், ஸோ பாஸா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக இந்த டெட் பேப்பர் 2 வந்துட்டு மதிப்பெண்கள் வந்துடுவோம், 82 மேலே எடுத்துருவேன், 90 மதிப்பெண்களே வரும், 83 வரும், 85 வரும், அது போல் தேர்வர்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ உடனடியாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி இந்த தேர்வை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உடனடியாக உங்களுக்கு போட்டித் தேர்வு தயாராக இருக்குது, பிடிஏ எக்ஸாம் இருக்குது உடனடியாக. ஸோ உடனடியாக நீங்கள் அடுத்த லெவல் படிக்க ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? ஸோ அது போக நீங்கள் ஒருவேளை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் இப்போ நீங்கள் ஒருவேளை பிடிஏ படித்து எப்படி சார் ரிசல்ட்டை பார்க்காம எப்படி படிக்கிறது அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம். ஒருவேளை நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க, எம்ஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு வந்து இப்போ படிக்க தான் போகிறீங்க. எப்படி இருந்தாலும் பிஜிடிஆர்பி படிக்க தான் போகிறீங்க. ஸோ அதனால் யூஜிடிஆர்பிக்கு உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறீங்க. அதனால் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுதே தவிர படித்தது என்றைக்கும் வீண் போகாது. ஸோ இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இன்று மாலைக்குள்ளே வெளியாகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ டெட் தேர்வர்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு ரெடியாக இருப்பீங்க ஃப்ரெஷ்ஷாக. ஸோ உடனடியாக வந்து அடுத்த கட்ட முயற்சியில் இறங்குங்க. நிச்சயமாக அரசு பணியில் கிடைக்கணும், அரசு பணி இந்த அரசு ஆசிரியர்கள் ஆகணும் அப்படின்னாக்க கால விரையும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்களாம் ஆசிரியர்கள். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லித்தர தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூடுதல் மற்றும் புதிய தகவல்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்று மாலை ரெஸ்பான்ஸ் ஷீட் விட்டுருவாங்க, விட்ட உடனே அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்படி டவுன்லோட் பண்ணுவது, எப்படி இருக்கும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி. முதன்முறை வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வச்சதுனால சிலருக்கு வந்து குழப்பங்கள் இருக்கும். ஸோ அதை பற்றி தெளிவாக பிறகு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் போடுங்க. நன்றி.